துலாம் ராசி. இப்போ துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் அல்மோஸ்ட் வந்து எல்லா பிளானட்ரி பொசிஷனுமே ஃபேவரபிள் தான், இது ஒன்றும் அன்ஃபேவரபிள் டைம் இல்லை. பட் இருந்தாலும் அந்த அட்வான்ஸ் ப்ரிடிக்ஷன் என்னென்னா, 2025 இந்த மார்ச் மாதம் நடக்கக்கூடிய அந்த சனி பெயர்ச்சி, ஏப்ரலில் நடக்கக்கூடிய ராகு கேது, மேல நடக்கக்கூடிய குரு, இதில் ஏதாவது ஒரு நன்மையா இல்லை தீமையா ஏதாவது கலந்துருக்கா, எப்படி ஏதாவது அப்சர்வ் பண்ண முடியுமா அப்படின்னு தான் நம்ம ஃபோர்காஸ்ட் பண்ணுறோம். மெயினாக வந்து இந்த சனி பெயர்ச்சி உங்களுக்கு எந்த வகையிலும் ஒரு பாதகத்தை தராது, ஏன்னா அது 5-6 இடத்துக்கு போய்டும். அது இன்னும் அட்வான்டேஜ் ஃபார் துலாம். குரு பெயர்ச்சியும் உங்களுக்கு வந்து இன்னொரு அட்வான்டேஜாக மாறிடும். துலாமுக்கு குருவுடைய பார்வை வந்து பெரிய ப்ளஸ் இல்லை அப்படின்னாலும் கூட, அது 9 இடத்துக்கு பொதுவாகவே குரு போகும்போது அந்த நன்மைகள் கௌரவம்லாம் கிடைக்கிறதுக்கு அந்த வாய்ப்பு அது உருவாக்குன்றது இன்னொரு பாயிண்ட்டு. ராகு கேது இதுதான் மெயினாக நம்ம அப்சர்வ் பண்ணணும். 5 இடத்துல ராகு மட்டும் உள்ளே அப்படியே வருவார். கேது 11 இடம், கேது ஃபேவரட்டான இடம். அப்போ என்னுடைய கருத்து என்ன அப்படின்னா, இந்த துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் 2024-5 இதை கம்பேர் பண்ணிங்கன்னா, உங்களுக்கு அந்த 7-8 இல்லை செகண்ட் ஹவுஸில் ஏதாவது இடையூறுகள் வருதா, பொருளாதாரத்தில் வருமா, குடும்ப வாழ்க்கையில் வருமா, சங்கடங்கள் இருக்கா, வருத்தங்கள், ஒன்றுமே இல்லை. அப்போ துலாம் வந்து ரூட் ஆல்மோஸ்ட் வந்து கிளியரான ரூட் தான். ஒருவேளை நீங்கள் வந்து ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினைக்கிறீங்க, ஃபாரின் ட்ராவல் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, வேறு ஏதாவது முயற்சி இருக்குது, ஏதோ ஒன்று நீங்கள் வந்து ஒரு திட்டவட்டமான செயலை செய்ய ஆசைப்பட்றீங்க, கண்டிப்பாக செய்யலாம். இதில் ஒரே ஒரு விஷயம் நம்ம அப்சர்வ் பண்ண வேண்டியது என்னென்னா, இந்த ராகு 5th ஹவுஸ்க்கு மூவ் பண்ணுவார். எப்போனா 2025 ஏப்ரலில். சில பேருக்கு இந்த குழந்தை பிறப்பு சம்மந்தப்பட்ட முடிவு முயற்சி இருக்கும், இல்லை அதுக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் அந்த மாதிரி நினைக்கிறவங்க, இந்த 2025 ஏப்ரலில் ராகு 5 இடத்துக்கு வரத்துக்கு முன்னாடி கரு உண்டாகி குழந்தையும் பிறந்துட்டால் ரொம்ப நல்லது. அட்லீஸ்ட் கரு சுமக்கும் காலம், 5 அசுபர்கள் இல்லாத நேரம். இப்போ சனி இருக்குது, பட் சனி வந்து உங்களுடைய யோக கிரகம், அதனால் அது பாதிக்காது. அடுத்து வரக்கூடியது ராகு. ராகு வருவதற்கு முன் இது நடந்தால் நல்லது. இது ஒன்று தான் நான் வந்து உங்களுக்கு மார்க் பண்ணுறேன்.